வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவோட முன்னந்திர வீடியோவான நம்ம வெப் 1.0, 2.0, 3.0 பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்குங்க. இந்த வீடியோவில் வெப் 3.0 இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதுதான் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், இதுவரைக்கும் யாருமே வந்து திங்க் பண்ண முடியாத விஷயங்களும் இந்த வெப் 3.0 நம்மளுக்கு அடுத்த சில வருடங்களில் நம்மளுக்கு கொடுக்க போதுங்க. இது நம்ம வாழ்க்கை எப்படி மாற்ற போது, இன்டர்நெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை வந்து எப்படி மாற்ற போது, அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்க போது, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கெட் ஃபில்ட் தமிழ் சேனலில் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் போடுற கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நம்ம சேனலோட முக்கியமான நோக்கமே குவாலிட்டியான வெரிஃபைட் இன்ஃபர்டைன்மெண்ட் கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ், டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹெல்த், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கொடுக்கணுன்றது தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லோரும் சொல்கிற மாதிரி எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெப் 3.0 அப்படின்றது ஒரு ஓஸ் அப்டேட் மாதிரி இல்லை அப்படின்றத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு எவல்யூஷன், இது வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, வந்து நம்ம பிளாக்செயின் வீடியோவில், கிரிப்டோ கரன்சி வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது, அதுதான் இந்த பேசிக்கான வெப் 3.0ங்க. இது வந்து சர்வர்ஸில் ஒரு இடத்துல சென்ட்ரலாக எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் இது எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போது, எல்லார் கையிலையுமே இருக்க போது அந்த இன்ஃபர்மேஷன், இதுதான் வந்து சிமெண்டிக் வெப்போட கான்செப்ட். இப்போ நார்மலாக வந்து வெப் பேஜஸ்ன்றது என்னங்க, ஒரு டெக்ஸ்ட்டு, இமேஜ், லிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சேர்ந்தது தான் வெப் பேஜஸ். ஆனால் இந்த வெப் பேஜஸ்க்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு மிஷினும் வந்து லேர்ன் பண்ண போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி, இதுதான் வந்து சிமெண்டிக் வெப்போட கான்செப்ட். இது மாதிரி ஒவ்வொரு மிஷினும் ஒன்றோட ஒன்று பேசப்போது, ஒவ்வொரு மிஷினும் நம்ம அடுத்து என்ன நினைக்க போகிறோம், நம்ம அடுத்து என்ன டைப் பண்ண போகிறோம், நம்ம அடுத்து என்னத்தை பார்க்க விரும்புவோம் இப்படின்றது அதுவே கெஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க போகுது. இதுதான் வந்து வெப் 3.0வோட பெரிய ஒரு அட்வான்டேஜஸாக வந்து பார்க்குறாங்க. இந்த வெப் 3.0வில் கீயான டெக்னாலஜி என்னவெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ஸ், பிளாக்செயின் டெக்னாலஜி, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர்ஸ், இன்டர்பிளானட்டரி ஃபைல் சிஸ்டம், செல்ஃப் சவரின் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து இதோட கீயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிமெண்டிக் வெப்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க போகிறோம், அதே மாதிரி என்ன டைப் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறோம் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம். ஆனால் இந்த சிமெண்டிக் வெப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மிஷின்ஸ் வந்து அதை லேர்ன் பண்ண போகுது. அது இன்னும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயத்தில் அந்த மிஷின்ஸ் லேர்ன் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கொடுக்க போதுங்க. இதுதான் வந்து இந்த சிமெண்டிக் வெப்போட சாராம்சம். அடுத்து நம்ம இந்த வெப் 3.0வோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்க போது, நம்ம இன்டர்நெட்டை இதை யூஸ் பண்ணுறதை எப்படி இது ரெவல்யூஷனரியாக மாற்ற போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வந்து இம்ப்ரூவ்டு சர்ச் இன்ஜின். அதாவது இன்றைக்கி நம்ம கூகுளில் எதாவது தேவைன்னா போயிட்டு டைப் பண்ணி பார்க்குறோம்ல, ஆனால் ஃபியூச்சரில் வந்து இது வெறும் கீவேர்ட்ஸோ இல்லை வெறும் வந்து நம்ம வந்து வேர்ட்ஸை வச்சு சர்ச் பண்ணுறதா வந்து இருக்காது. இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படாது வச்சுக்காங்களேன். அவர் என்ன நினைப்பார், ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்ப்பார், இல்லைனா வந்து பெஸ்ட் கேமராஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார், இல்லை ஃபோட்டோகிராஃபி டெக்னிக் அப்படின்னு பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி 1 or 2 கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அதுவே மிஷின் வந்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு அடுத்து என்ன, அதாவது ஃபோட்டோகிராஃபினா என்ன, அதில் லைட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓனா என்ன, அதுக்கப்புறம் என்ன டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுவே வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இது எப்படி காமிக்க போதும்னா, மிஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ண போது நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும், ஹியூமன் மைண்ட் எப்படி வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு எப்படி போவோம், இதை மிஷினை லேர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த தகவல்கள் கொடுக்கும்போது நம்ம இன்டர்நெட்டை சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப பர்சனலைஸ்ட் ஆயிரும், ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவாக ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி இது வந்து பர்சனலைஸ்ட் இன்டர்நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து ஃப்ளைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக பார்க்க பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை மிஷின்ஸ் வந்து லேர்ன் பண்ணி நம்மளுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்களை வந்து அது இடத்துல வந்து கொடுக்கும். அதாவது உலகத்தில் உள்ள பெஸ்ட்டான கார்ஸு, உலகத்தில் உள்ள கார்ஸோட டைப்ஸு, அதே மாதிரி வந்து காரில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசு புதுசாக சர்ச் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கு அதுவே நம்மளை வந்து எடுத்துகிட்டு போவோம். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்ட்ராபரபிலிட்டி, அதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டேட்டாவை ஒரு சாஃப்ட்வேரில் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, வந்து அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த டேட்டா வந்து ஆக்சஸ்
அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாமல் எல்லாமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கும் ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இன்ஃபர்மேஷனை, அதாவது அக்ராஸ் த வெப், அக்ராஸ் சிஸ்டம்ஸ், அக்ராஸ் ஓஎஸ்எஸ், இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டீசென்ட்ரலைசேஷன். அது டீசென்ட்ரலைசேஷன்னா என்னன்றதை நம்ம பிளாக்செயின் டெக்னாலஜி வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த வீடியோட லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, இந்த டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜின்றது ஒரு சர்வரில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணாமல் டீசென்ட்ரலைஸ்டாக வெவ்வேறு நோடுகளில் நிறைய சிஸ்டம்ஸில் அக்ராஸ் தி வேர்ல்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெப் 3.0 பெரிய அட்வான்டேஜாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஆட்டோமேஷன், அதாவது இன்க்ரீஸ்ட் ஆட்டோமேஷன். இப்போ இருக்கிறத விட அதிகமான மெஷின் ரீடிங், அதிகமாக வந்து மெஷின் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், அனாலிசிஸ், டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் வந்து ரொம்ப குவிக்காகவும் எஃபிஷியன்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கிறவங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை நம்மள எப்படி மாத்த போகுது, இதனால நம்மளுக்கு என்ன லாபம், அதாவது இன்னைக்கு அலெக்சா, கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வச்சு நம்ம வந்து கேட்கறோம்ல, சிரியிலலாம் கேட்கறோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக போகுது. அதுதான் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ஹான்ஸ்ட் ஆன்லைன் செக்யூரிட்டி. இப்போ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இதனால நம்மளுக்கு நிறைய டேட்டா வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், சைபர் த்ரெட்ஸும் ஹேக்கிங்கும் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆனால் இந்த 3.0 அதுவும் இன்னும் ரொம்ப செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹெல்த் கேரில், ஹெல்த் கேர் டெக்னாலஜியில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ரெவல்யூஷன் இருக்க போதுங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம சொந்தக்காரங்களும் சரி இல்லை நம்ம வீட்லேயும் சரி, யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லா ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இன்னொரு ஹாஸ்பிட்டல் சிஸ்டமில் பேசாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது எல்லாமே இணையத்தில் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நீங்கள் எந்த விதமான பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை எக்ஸ்ரேவோ இல்லை இந்த பெரிய பெரிய சிடி ஃபில்மோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் அந்த டாக்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு நொடியில் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கரெக்டான இன்ஃபர்மேஷனும் கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இந்த ஸ்கேன்ஸ் வந்து தொலைஞ்சி போகிறது இல்லை தண்ணியில் பட்டு இதாகிடுச்சு இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை வேறு இடத்துல வச்சிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்காது. அதுக்கப்புறமா இது வந்து மோர்ஸ் எஃபிஷியன்ட் சப்ளை செயின். இந்த கோவிட் டைமில் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம், நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சப்ளை செயினில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து சப்ளையர்ஸ்க்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு ப்ரூவன் ஒரு பிஸ்னஸ் மாடல் ஏற்படும் போது சப்ளை செயின் இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பர்சனலைஸ்டு லேர்னிங் அண்ட் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போகுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரிமோட் ஒர்க்கும் அதிகமாக போகுது. அதாவது ஏற்கனவே நம்ம கோவிட் டைமில் பார்த்துருவோம், ரிமோட் ஒர்க் இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வெப் 3.0 அது இன்னும் செக்யூராகவும் இன்னும் ரிலையபிளாகவும் ரிமோட் ஒர்க் வந்து ஆகப்போகுது. ஆனால் அதில் பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, எப்படி அமெரிக்காவிலேருந்து பிரிட்டன்லேருந்து நம்மளுக்கே வந்து ஜாப்ஸ் வந்து ரிமோட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சோமோ, இன்னும் சீப்பராக வேறு கண்ட்ரீஸில் இது பண்ண ஆரம்பிக்கும்போது நம்மளோட வேலை வாய்ப்புகளும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மார்ட் ஹோம்ஸ், அதாவது நம்ம வீட்டில் வந்து டெக்னாலஜி வச்சு லைட் கண்ட்ரோல் பண்ணுறது, கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஜிட்டல் ஐடென்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெளியில் போகிறோங்க, இப்போ வெளியில் போகும்போது ஒரு போலீஸ்காரர் வந்து நம்மளை மடக்கிறாரு, அவர் லைசன்ஸ் கேட்குறாரு, லைசன்ஸ் கேட்கும்போது நம்ம லைசன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அந்த லைசன்ஸில் அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா பேர் என்ன, நம்ம எந்த இடத்துல குடியிருக்கோம், நம்மளோட வயசு என்ன, நம்மளோட அட்ரஸ் என்ன, எல்லாமே வந்து அந்த இதில் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரருக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுக்கு, அவருக்கு தேவை நம்ம லைசன்ஸ் இருக்கா இல்லையா இவ்வளோதானே. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி, டிஜிட்டல் டோக்கன்ஸ் இருக்கும்போது அந்தந்த இடத்துக்கு தேவையான டோக்கன்ஸ் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். யாருக்கு என்ன டோக்கன்ஸுன்றதை அது கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் காலேஜுக்கு சேர்றீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு போகும், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் போகாது. அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி திங்ஸ்லாம் வந்து இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதோட அட்வான்டேஜஸ்லாம் எனக்கு புரியுது, என்ன பாதகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதுவும் இருக்குதுங்க. ஆனால் அது வந்து இன்னும் வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்னென்னலாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஏற்கனவே பார்த்த மாதிரி எப்போவுமே வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணும்போது தெர் இஸ் அ கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் டேட்டா பிரீச்சஸ், ஐடென்டிட்டி தெஃப்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பு இருக்க போகுது அப்படின்றத இன்னும் வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இதில் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது தான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஆனால் இது எப்படி இருக்க போகுதுன்றது இன்னும் வந்து யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது பொருளாதார சமத்துவமின்மை. இப்போ ஆட்டோமேஷன் வந்து அதிகமாகும் போது வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஆகப்போகுதுங்க. ஏன்னா நிறைய பிஸ்னஸால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பே பண்ண முடியாது, அவங்களால இதை வந்து செய்ய முடியாது, அவங்களும்
அவங்க இன்னும் சின்ன லெவல்லேயே அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மூலப்பொருள் இருக்காது. ஆனால் பெரிய கம்பெனிஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்த ரிக்ஷாஸ், டாக்ஸிஸ் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கம்மியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கால் டாக்ஸின்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் ஊபர்னு ஒன்று வந்துச்சு, ஓலான்னு ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறது தவிர்க்க முடியாதது. இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஸ்மால் பிஸ்னஸஸ் அஃபெக்ட் ஆக போகிறதும் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறமா வந்து லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இடப்பெயர்ச்சி. இதுதான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்மளோட ஜாப் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறதுக்கும், நம்மளோட ஜாபை மிஷின்ஸ் செய்யறதுக்கும், அல்காரிதம் வந்து ஹியூமன் ஒர்க்கர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பண்ணும்போது அதனால் நிறைய பேரோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் டெக்னாலஜி. பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் ஒரு நேச்சுரல் ஈவெண்ட் டைமில் ஒரு பவர் கட் ஆகுது அப்படின்னா அது என்ன ஆகும், அது எப்படி அந்த டேட்டாவை நம்ம வந்து ஒருத்தரை வந்து தகவல்களை பரிமாறிக்கொள்வோம், அதெல்லாம் வந்து இன்னும் பெரிய ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்காக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா வந்து இதை நடைமுறையில் கொண்டு வரதுக்கான சிக்கல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவுக்கோ நம்ம பாட்டிக்கோ பர்த் சர்டிஃபிகேட் நம்ம ஊரில் இருந்திருக்காது, ஆனால் நம்ம அப்பாக்கள் காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. நம்ம காலத்தில் ரொம்ப இதாக வந்துருச்சு, ஏன் இப்போ டிஜிட்டலாக கூட பண்ணிட்டாங்க. ஆனால் டிஜிட்டலாக பண்ணுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட வருடங்கள், ஏகப்பட்ட பொருட்செலவு, ஏகப்பட்ட மனிதர்கள் இதுக்கு பின்னாடி இந்த திரைக்கு பின்னால் இதில் வேலை செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட காம்ப்ளெக்சிட்டிஸ், அதாவது நடைமுறை சிக்கல்கள் இதில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது ஒரு டெக்னாலஜி புதுசாக வரும்போது அது வந்து எல்லாருக்கும் சமமாக அது வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுவும் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறமா இந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ஸ், என்ன தான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க போது, எல்லார் கையிலும் இருக்க போது, அந்த டேட்டா வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அந்த டேட்டா வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்டையோ இல்லை ஒரு கம்பெனிக்கிட்டோ இருக்காது அப்படின்னு சொன்னாலும், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம்ஸ் மேலே ஒரு அவங்க கொண்டு வர லாஸ் இது எப்படி பாதிக்கப்பட போகுது, அதோட பாசிட்டிவ்ஸாக இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்மை கவர்மெண்ட் வந்து லாஸ்னால் அது வந்து மாற்றுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ட்விட்டரில் என்ன நம்ம பதிவிடுறோம் அப்படின்றது கூட வந்து கவர்மெண்ட்டால் வந்து நோக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து வாழ்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து பாதிக்கப்பட போகுது ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டால் அப்படின்றதும் தெரியாது. இதெல்லாம் வந்து இதோட நெகட்டிவ்ஸாக வந்து பார்க்கப்படுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வெப் 3.0 உலகத்தில் வந்து எப்படிலாம் வந்து மாற்றங்களை கொண்டு வரப்போது, நம்ம வாழ்க்கையும் இது எப்படி மாற்றப்போது, நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது எப்படி வந்து மாற்றப்போகுது அப்படின்றத பார்த்தது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ன்றது நாங்கள் நம்புகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.